எப்படிங்க போயிட்டு வர போகுது?
Thank you.
சோமதேவனும் கலைவாணியும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? என்னங்க? கண்டாசுரனுக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த கைலாயம் சென்றிருந்து பரம கடவுளும் பார்வதியும் கண்டாசுரருக்கு ஜெய் என்றது உங்களுடைய கோஷத்தையே போடுகின்றார். அது மட்டுமா, அந்த வைகுந்தம் சென்றிருந்து அந்த வைகுந்தில என்ன சொல்றாங்க தெரியுமா? நாராயணமூர்த்தியும் லட்சுமியும் கண்டாசுரனுக்கு ஜெய். அது மட்டுமா, பூலோகம் சுற்றி வந்தே Bye.
எப்படிதான் நீ இப்படி கும்பிடுற நீ கேக்குற? ஆமா கரெக்ட்டுதான். ஏங்க
முடிஞ்சு முடிஞ்சு கும்பிட்டு கும்பிட்டுதான் எங்க பையன் எனக்கு வீந்து போய் சொட்ட அம்மா அந்த மாதிரி தொட்டையும் வீந்து போச்சு. நினைச்சு எதுவும் நினைவரமும் இல்ல இல்ல. அதனால போன வருஷம் நினைச்சேன் என்னைக்கு பகவான நாம முகத்தை பார்த்து குமரமோ குமரமோ அழகாலத்துல கல்யாணம் ஆகும், சீக்கிரம் சீக்கிரம் புள்ளியும் பெத்துக்கலாம் பெத்துக்கலாம். அதே மாதிரி போன வருஷம் வெங்கடேஷ் பெருநாடகம் ஆடுறப்பதான் பகவான் அந்த மாதிரி குண்டு மாதிரியா குண்ட அட்ட மூன்றரை மாசத்துல என் முன்னாடி புள்ளி தள்ளிட்டா வெளியா பரவாயில்லையா? அதுல இருந்து இப்படிதான் கும்பிடுத்து. நீ அதே மாதிரி கும்பிடுனா அப்படி இருக்கும் போது நமக்கு இந்த உலக பிரபஞ்சம் ஏற்படுத்த வேண்டும். ஆகையால் ஓர் ஆண்டுணர் வேண்டும் என்று வேண்டும் என்று என்ன செய்வார் என்றால் என்னங்க ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓதி ஓதி சோகம் வந்து விட்டது. நாம் ஆந்திர வேண்டும் என்று ஒரு பிரபஞ்சம் செய்த ஒப்பந்தம் செய்தால் இந்த பிரபஞ்சத்தில் முதல் முதலில் வந்து என்னை அம்மா என்று அழைக்கிறது கல்லாக போகும்படி சதித்து விட்டாலாம். ஓஹோ உடனே கல்லாக போய்விட்டது. கல்லாக போய் இரண்டாவது பிராணம் பிரணவமஞ்சத்தை உபயோகித்து இரண்டாவது உச்சரிக்கும் போது இரண்டாவது ஒரு உருவம் வந்து தங்கா என்று அழைத்ததான். ஓ மாலாய கண்ணன் தங்கா என்று அழைத்தது. தங்கா என்று அழைத்தது. ஆகையால் மறுபடியும் கோபம் பிரவேசித்து இதுவும் நம்மை தங்கா என்று அழைத்தது. அதையும் கல்லாக ஆக்கிவிட்டார். உடனே மூன்றாவது பிரணவமஞ்சத்தை உபயோகித்து உண்டாக்கும் போது நான் திடீரென்று பிறந்து பெண்ணா என்று அழைத்தீங்க. ஆமாம். இதை கேட்டவுடனே அங்கால வருணேஸ்வரர் ரூபம் கொண்டிருக்கிற என்ன செய்தார் என்றால் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று உன்னை உட்படம் செய்தேன் என்று சொன்னார். இதுவே நான் என்ன தெரிவித்தேன், நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் முன்னாடி ஏதோ ரெண்டு உருவங்கள் தெரிகிறது யார் என்று கேட்டேன். அப்போது உமையவள் இந்த உலகத்தில் முத முதல் நான் பிறந்தேன், விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்று பார்க்கும் போது உலக பிரபஞ்சம் செய்ய வேண்டும், அதற்காக உன்னை நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு இரண்டு பேர் சாட்சி வேண்டும். ஓஹோ அதற்கு ரெண்டு உருவம் இருக்கிறது, அந்த உருவத்தை மீண்டும் எழுப்பது தெரிவிக்கிறது. அந்த ரெண்டு உருவத்தையும் மீண்டும் எழுப்பினால் எழுப்பிய போது மூவரும் ஒன்று கூடியும் ஒன்று கூடிய போது என்ன தெரிவித்தார் என்றால் மாலாய கண்ணன் என்ன தெரிவித்தால் நீயே நீ என்ன புத்திசாலி புத்திசாலி நாங்கள் என்ன நாங்கள் எல்லாம் முட்டாளா முதல் அவள் யாழ் அவள் முகத்தை விட்டு பார் எவ்வளவு அகோரமாக இருக்கிறாள். அவள் உன்னை விழிவிடுவாள் என்னை விழிவிடுவாள். ஆமா ஆகியால் கைலாஸ் ஆகியால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் அவளிடம் இருக்கக்கூடிய பஞ்சக்கட்சி எத்திக்கன் தமிழம் மணிமன்றம் திருசுரம் ஐந்தையும் வாங்கிவிட்டால் இன்னொசம் வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் இந்த உலகத்தை நீ பிரபஞ்சம் செய்யலாம். உனக்கு அடக்கமா எல்லாம் கண்டிப்பா. ஆகையால்
அதை வாங்கவில்லை என்றால் உன்னை அழைத்து விடுவார், என்னையும் அழைத்து விடுவார். இப்போது இரண்டு பேரும் தள்ளாய் போன போது உன்னையும் தள்ளாத செய்து விடுவார். ஆகையால் என்ன செய்ய வேண்டும் என்னங்க? இதை வாங்கிக் கொள் என்று தெரிவித்தார். நான் தெரிவித்தேன், நான் கேட்டால் அவர் சொல்வாரா என்று சொன்னார். ஆனால் இவருக்கு இப்போது ஆந்திரம் தேவைப்படுகிறது. கண்டிப்பா. ஆகையால் நீ கேட்டது தருவார் என்று சொன்னார் மகாவிஷ்ணு. அப்படியே நான் கேட்டேன், உண்மை இருக்கக்கூடிய ஐந்து மணி மந்திரங்களையும் என்னிடம் தந்துவிடு என்று தெரிவித்தேன். உண்மையவள் ஒப்புக்கொண்டு எனக்கு தந்துவிட்டாள். அதனால்தான் எனக்கு ஐந்து முகம் வந்தது. வந்தது கண்டிப்பா. அப்படி இருக்கின்ற போது என்ன தெரிவித்தாங்க? ஐந்து முகம் வந்துச்சு. இது என்ன சிலா கோல் கையில? இதுதான் உலகை படைக்கக்கூடிய சிஸ்டம் செய்யக்கூடிய சூழல். திருமணம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தால் உடனே நான் என்ன செய்தேன்? எற்றுக்கண்ணை திறந்து இப்போது நமக்கு அன்னவள் தாயாக நம்மை படைத்தபடியால் அவளுக்கு நம்ம தாய் உறவு உறுகிறது. ஆகையால் மனைவி அடைய வேண்டும் என்றால் நீயோ நெற்றிக்கனை திறந்து அன்னவளை எரித்துவிடு, மீண்டும் உற்பத்தம் செய்து அதன் பிறகு திருமணம் செய் என்று தெரிவித்தார். ஆகையால் உடலிலே நெற்றிக்கனை திரிந்து உமையவளை எரித்தேன். ஓஹோ, நான்கு யுகத்திலும் முதல் யுகமோ 17,28,000 ஆண்டுகள். இரண்டாவது யுகமோ 12,96,000 ஆண்டுகள். யுகமோ 8,64,000 ஆண்டுகள். கலியுகமோ 432,000 ஆண்டுகள். இப்படி நான்கு யுகங்களை படைத்தேன். நான்கு யுகங்களையும் படைத்து நானும் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்தேன். அதாவது முதல் யுகத்தில் உமையவளை எரித்தேன். இரண்டாவது யுகத்தில் நானும் மாலாயன் மைத்திராக மாலாயன் கண்ணன் ராமனாக அவர்கள் எடுத்து ராவணருக்கு சென்ற போது நானும் அனுமானாக பிறந்து அவதாரம் எடுத்து என் வாளிலே தீப்பற்றிய ராவணை சென்னிலங்கே கொய்த்து பாதி அழித்து விட்டேன். அப்படி முடிந்தது. மூன்றாவது யுகத்திலோ ராமனை தேவை செய்தேன். எப்படி என்றால் ராமனாகப்பட்டவன் இந்த உலகத்திலே ராமன் இல்லை என்றால் மனிதர்கள் இல்லை. இல்லை. ஆகையால் அப்படி இருக்கின்ற போது அசுரர்கள் எப்படி பிறந்தார்கள் என்றால் தட்சிகளுக்கோ 13 பெண் பிள்ளைகளை காசிபதி முனிவருக்கு திருமணம் செய்து பெண் பிள்ளைகளை காசிபதிக்கு திருமணம் செய்திருக்கின்ற போது அதுல அரிதி திரிதி என்று சொல்லக்கூட இரண்டு மகள்கள். அதுல அரிதி பிறந்தவர்களுக்கு ஒரு மாய என்று பெண் பிறந்தது. அந்த மாயவி என்ற பெண் என்ன செய்தார் என்றால் என்னங்க, 60,000 அசுரதிகளை பெற்றுவிட்டார். ஆஹா, 60,000 அசுரதிகளை பெற்றுவிட்டார். அறிவிக்கு திருவிக்கோ 330 ஏழு 45 கிண்ணகம் திருவிக்கு பிறந்தார்கள். கண்டிப்பா. அப்படி அசுரரும் ஏர்களும் மாறி மாறி இருக்கின்ற போது இவர்களை அசுர கூட்டத்தை அழிக்க நாமும் உற்பத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அசுரர்களை என்று நினைத்து மாய என்ற பெண் மடக்கு அசுரன் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரேந்திரன் என்ன செய்தான் என்றால் என்னங்க, இந்த மாயை திருமணம் செய்து 3,000 கோடி அசுரர்களை படைத்து விட்டான். ஆகையால் இந்த அசுரர்கள் அவர்களும் அதிகம் உற்பத்தம் செய்ய இருக்கவே சிகப்பிடிக்க வேண்டும். கண்டிப்பாக அமைக்க வேண்டும். நாமே இந்த உங்களை ஆள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு சுற்றி வந்தார்கள். அப்படி வருகின்ற போது அழைக்க வேண்டும். என்ன செய்ய என்றால் என்னங்க, இதற்கோ நம்ம சிவபெருமானை அழைத்தால்தான் முடியும். முடியும் கண்டிப்பாக. என்னை கோரி தேவர்கள் யாவற்ற மகளும் தவம் இருந்தார்கள். நானோ ஒரு சமயம் மோனி என்னவென்றால் அடிக்கடி எனக்கு உமையவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு பிரிந்து சத்து ஒன்று சமயம் 14 சென்று கொண்டே இருப்பார். அப்படி என்ன ஒரு சமயம் எங்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தனியே பிரிந்து இருக்கிற சமயத்தில் நான் மோனையில் இருந்தேன். மோன நிலையில் இருக்கின்ற போது இவனை எழுப்ப முடியாது. கண்டிப்பா. எழுப்பினவருக்கு கோபம் பிரவேசித்து வெற்றிக்கன் தெரியாமல் பசங்க வைப்பார் என்று சொல்ல நினைக்க அந்த நேரத்தில் என்னை தவத்தை கலைக்க வேண்டும்.
சோகத்தை கலக்க வேண்டும் என்று என்ன செய்தார் என்றால் மன்மதனை தூதராக அனுப்ப வேண்டும். மன்மதன் போய் அங்கே கவபானத்தை அதாவது கருந்து உள்ளிய மலர்களை அம்மாக கொண்டு பானத்தை ஏவினால் அவருடைய மோனல் தனியும். அப்போது சிவபானம் தெரிவித்தால் கிடைக்கும் என்று தெரிவிக்க அதன் பிரகாரம் மன்மதனும் பயந்து போய் நான் சிவபானத்தை மீது பானத்தை போட மாட்டேன், என்னை பசுமாக்கிடுவார், மறுத்தான். அப்படி மதிக்கின்ற போது அனைவரும் ஒன்று கூடி தேவையெல்லாம் ஒன்று கூடி உன்னை ஒன்று செய்ய மாட்டார், நீ அவன் அண்ணனுக்கு மருமகன், அவள் மகள் தாலி அறிக்கை உன்னை வேடிக்கை பார்ப்பாரா? காட்ட மாட்டார். ஆகையால் கண்டிப்பாக நீ மோரணி இருக்கக்கூடிய தவத்தை கலப்ப வேண்டும், இந்த உலக தேவர்களை காக்க வேண்டும் என்று தெரிவிக்க அது சமயத்தில் என்ன செய்தார் என்றால் என்னங்க தேவர்கள் கேட்டு மோரணியில் இருக்கின்ற மீது காமபானத்தை தொழுத்தான். அப்படி காமபானத்தை தொழுத்தின் போது நானும் என்ன செய்ய நானும் மோகினி இருந்ததால் அசுரர் கூட்டம் ஐக்கிய வேற வழி இல்லை. ஆகையால் மன்மதன் ஏறி என்னை பயந்து போட்டு விட்டார். ஆகையால் ஐயோ அதாவது உனக்கு ஒரு வரம் தருகிறேன். என்னங்க? என்னென்றால் மாண்டவன் மாண்டவன் தான் இந்த உலகத்தில் யாரு கண்ணுக்கும் மன்மதன் தெரிய மாட்டான், தெரிய மாட்டான். ஆனால் சத்திய மனைவியாக உன்னுடைய பதவிகளை நலத்துக்காக உன் கண்களுக்கு மட்டும் உன் கணவன் தெரிவான் தெரிவான். அப்படி செய்யால் நீ என்றும் சுமங்கனி தான், நீ விதவை கிடையாது கிடையாது கிடையாது. அப்படி என்று அண்ணனுக்கு ஐதிகளித்து உடனே என் இறைச்சி தேவர்கள் சுவாமி உன் மோனையில் விடுபட்ட காரணம் என்னவென்றால் இந்த அசுராதி கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதற்காக நான் என்ன செய்ய, அதாவது கவலைப்படாதீர்கள், நானும் என்னுடைய நெற்றிக்கண் தீப்பொறியிலிருந்து ஆறு பொறிகளை உண்டு பண்ணி எனக்கு என்னுடைய வம்சாவியாக ஆறுமுகம் செய்து அசுர கூட்டத்தை அழிக்கிறேன் என்று தெரிவித்தேன். அப்படி தெரிவித்தபடியே நான் என்ன செய்தேன், என்னங்க நெற்றிக்கண்ணை திறந்து சரவண பொறிகளே ஆறு தீப்பொறிகளை உண்டு செய்து ஆறு உண்டு செய்தேன். அப்படி இன்று செய்து அண்ணனும் சிங்கம் சூரபத்மன் முதல் ஜாமத்தில் சேர்ந்து சூரபத்மன் பிறந்தான், இரண்டாவது ஜாமத்தில் சிங்கமுகன் பிறந்தான், மூன்றாவது ஜாமத்தில் கிரஞ்சன் பிறந்தான், நான்காவது ஜாமத்தில் அஜமுகி பிறந்தான். இப்படி ஒவ்வொருவாக பிறந்தவை அழிக்க அழிக்க அண்ணனாகிய சூரபத்மன் என்ன செய்தான், என்ன செய்தான், அவனிலே ஒரு வீர மகேந்திரபுரம் சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை உண்டு பண்ணி அந்த கடலை சுற்றி ஒரு மலையை மறைச்சு விட்டான். தம்பி கிரவஞ்சனாக மலையாக மறைச்சு விட்டான். இல்ல வீர மகேந்திரபுரம் இருப்பதே தெரியாது. அந்த நகரத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும், கிரவஞ்ச மலை அழிக்க வேண்டும். அப்படி இருக்க இருக்க முதல்வனான கூட்டம் இப்போது ஒழிந்து இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நான் என்ன செய்தேன், இரண்டாவது யுகத்திலே அதாவது யோகராயுகம் பிறக்க போகிறது. அப்போது உமையோட கண்ணியிலே ஓர் பசுமாடு ஓடியதாம். அந்த பசுமாட்டை பார்த்த உடனே சுவாமி என்னையில் ஒரு பசுமாடு போகிறது, அந்த பசுமாட்டை ஐந்து காலை மாதிரி பின்புறத்தி சேர்ந்ததாம். அப்படி செல்லும் போது என்னை பார்த்து கேட்டால் சுவாமி ஏதாவது ஒரு பசு என்ன அநியாயம், ஒரு பசுவிற்கு ஐந்து காலை மாடு சொத்துக்களே என்ன உலக நீதி அப்படி என்று தெரிவித்தார். அதுக்கு நான் என்ன தெரிவித்தேன், அதாவது பெண்ணே அடுத்தது பிறக்க போவது தேவராயுகம். இந்த தேவராயுகத்திலே என்னை நீ என்ன கோரி அதாவது நலாயினியாக பிறந்து இருக்கும் போது மகப்பிரதிசியாக இருந்தேன். அப்போது என்ன செய்தேன் என்றால் நான் உன்னை சோதி உன் கற்பை சோதி கொடுத்தாங்க, நான் புஷ்டரோகி போல ஆதாரம் எடுத்திருந்தேன். அப்போது ஒரு தாசி பெண்ணை நான் சேர வேண்டும் என்று தெரிவித்தேன். அப்போது என்ன செய்தார், என்னை கூடியில் வைத்து ஒரு தாசி பெண் மனைக்கு அழைத்து சென்றார். அப்படி செல்லுகின்ற போது அந்த மனையிலே நான் என்ன செய்தேன்,
அந்த தாசி அருகிலே சென்று அல்லது தாசி பெண்ணு சேவை வேண்டும் என்று தெரிவித்தேன். அப்படி சோதிக்கின்ற போது அந்த பெண்ணை சோதிக்கின்ற போது அண்ணன் தெரிவித்தார், நீயோ குஷ்டரோகி, உன்னை எப்படி அணைவது, உன்னை பார்க்கவே சைக்கவில்லை என்று தெரிவித்தார். உடனே நான் மன்மதியிடம் 20 வயசு வாலிபனாக நல்ல அழகுபடுத்தினாக என்னை மாற்றுவாய் என்று மன்மதனை கேட்டேன். உடனே எனக்கு மன்மதன் அழகு மேனியாக தெரிய அருளினான். அப்போது போகின்ற போது என்னை சேர வந்தால் அன்னையுடன் என்ன தெரிவித்தேன் என்றால், அதாவது பெண்ணே நீ யார் என்பது உனக்கு தெரியாது, அதோ என்னை கூடையில சுமந்து யார் தெரியுமா, அவள் சாதாரண பெண் இல்லை, அவள் ஆயுதரோ சக்தி, அவள் நினைத்தாலும் உன்னை முயற்சிவாள் என்னை முயற்சிவாள். உனக்கு என்ன தெரிவித்தேன் என்றால், அடுத்த பிறகு போது துரோகதாயகம், ஆமா துரோகதாயகத்திலே என்னை 5 முறை வேண்டினால் உமையவள் நான் உன்னை கணவனாக அடைய வேண்டும், உன்னை கணவனாக அடைய வேண்டும் என்று 5 முறை ஏவினால் என்னை வேண்டியதால் உனக்கு 5% வருவான் என்று தெரிவித்தபடியால் பஞ்ச பாண்டவர்கள் ஆய்வராக பிறந்து தர்மனும் நானே, அர்ஜுனன் நானே, விமனும் நானே, சகல சகாதேவன் நானே, இப்படி 5 முகமும் 5 உருளாக பிறந்தோம். அப்போது தெரிவித்தேன் என்ற தாசியிடம், நே யார் என்று தெரியுமா, நீயோ கங்காதேவி, முன்னோர் காலத்தில் சாபம் பெற்று பெருமையுடைய சாபத்தால தாசி குலத்தில் பிறந்திருக்கி, தாசி அல்ல ஆனால் தாசி குலத்தில் பிறந்தவள், என்ன சேர வேண்டுமானால் அடுத்த பிறகு நான் அர்ஜுனாக பிறந்து நீ சூத்திரியாக பிறந்தவா, நான் திருமணம் செய்கிறேன் என்று ஜோபர் ஆயுதத்திலே அண்ணாவிலே மறைந்தேன். சுபத்திரியாக முறையில் இப்படி 5 பேரை நான் திருமணம் செய்து ஐயாத பத்தினியாக வீரபாஞ்சாலியாக திரௌபதி அம்மன் வந்தது. இருந்தாலும் நான் அட்ட என் வீரம் வெளிப்பட்ட அட்ட வீர திறங்களையும் தெரிவித்தேன். அப்போது 18 நாய்கள் எவனும் உள்ளே பூமியிலே பாதாளத்தில் போய் சேர்ந்து விட்டான். அப்போது எந்த உயிரும் மாலவும் இல்லை, ஆகையால் சிறந்த உயிரெல்லாம் அப்படியே இருக்கிறது என்று உமாதேவி, அதாவது பூமாதேவி பரந்தாமனம் முடியல, பரந்தாமனம் அந்த தௌரோகத்திலே இந்த 18 நாய்கள் எவனும் உள்ளே இருந்தபடியால் 11 தத்துவ சேனை ஆகிவிட்டது. இந்த 11 தத்துவ சேனையும் நான் பாரதத்தில் முடிக்கிறேன். கண்டிப்பா நீயோ நேர்மலை அங்காரந்து இந்த உயிரிக்கெல்லாம் வாங்கி உண்டு இருக்கின்ற போது நான் பூமாதேவி பூமி பாதத்தை குறைக்கிறேன் என்று தெரிவித்தார். இப்படி 18 சேனையும் தேவராய உத்தியை முடித்தேன். அது தவிர மற்ற விஷயம் தெரிவித்தேன். தேவோ
என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் இப்போது தவம் புரிகிறார்கள். ஆகையால் சீக்கிரம் அந்த கந்த கால்வனம் செய்யும் கோரி தவம் செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு சென்று அவருக்கு வேண்டிய வளர்த்து வர வேண்டும். ஆகட்டும். Thank you.
என்னை போதி நீங்களோட வரம் கேட்கிறீர்கள். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள். நீ மட்டும்தான் பிள்ளை எடுத்து உணவளித்தால் இன்னொரு சொல்கிறேன் கேள்வி.
நீயோ ஒரு நாட்டுக்கு மன்னன், உன்னிடம் எல்லாம் உண்டு, நீ செய்வாய், உன்னோட சிறந்த பக்தி நான் சொல்கிறேன் கேள் என்று வா இருவரும் போலாம் என்று மாறுவேடம் தரித்து ஒரு முனிவராக அவதாரம் எடுத்து வெஞ்சாற்றி நங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு விதவை பெண்ணை பார்த்து சென்றோம். அப்போது அந்த விதவை பெண்ணிடம் டெய்லி ஒரு சிவத்தை அளிக்கக்கூடிய பழக்கம். அப்போது நாங்கள் அம்மனி சிவபுதா பித்தியை இருவரும் கேட்டோம். மாதிரி சேர்ந்து அந்த பெண்ணானவள் தினமும் சிவபக்தனுக்கு உணவு அறிந்துவிட்டுதான் பிறகு அவள் உண்ணுவாள். ஆனால் அன்னவள் ஏழ்மையானவள். அதாவது ஒரு வீட்டிலே தினமும் சென்று நெல் குத்தி அந்த உமியை பொடிச்சு எடுத்து வந்து அவர் தரக்கூடிய நொய்யை கஞ்சாக காய்ச்சி அதை சிவதொண்டருக்கு கொடுத்து விட்டு பிரிகால் உண்ணுவாள். அப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் நாங்கள் சிறுதொண்டரிடம் அதை காண்பித்து கிட்டு சென்றேன், அழைத்துக் கொண்டு காண்பித்தேன். நாங்கள் பிச்சை கேட்ட உடனே சுவாமி வழிய என்று தெரிவித்து அந்த நொய்யை பொடிச்சு கஞ்சாக காய்ச்சி எங்களுக்கு கொடுக்க வைத்திருந்தோம். நாங்களும் ஆற்றிலே சென்று சாதம் செய்து சொல்கிறோம் என்று தெரிவித்து சென்றிருந்தோம். போய் பிறகு வந்து பார்த்தால் அந்த அண்ணனுடைய குழந்தை, 8 வயசு குழந்தை, பசி அதிகமாக இருந்து அந்த கஞ்சி எடுத்து உண்டு விட்டுறோம். இதை கண்டவள் நாங்கள் வெண்காட்டு நங்காரப்பட்டவள் அந்த உலகை எடுத்து நெல் குத்தி உலகை எடுத்து ஒரே அடி அடித்து அந்த குழந்தையை சாவடித்து விட்டாலாம். உடனே அந்த குழந்தையை பாய போட்டு மறைத்து விட்டு நாங்கள் வந்த உடனே என்ன தெரிவித்தால் எங்கள் இருவருக்கும் அந்த கஞ்சியை கொடுத்தாலாம். நான் என்ன தெரிவித்தேன், வெங்காட்டு நங்கா, பிள்ளை இல்லாத வீட்டில் நாங்கள் உணவு உண்ண மாட்டோம், உனக்கு ஒரு மகன் இருந்தானே அண்ணன் ஒன்று கூப்பிடு, அவன் வந்தால்தான் உணவு இருந்து என்று தெரிவித்தேன். உடனே அண்ணவளோ வரமாட்டான் சுவாமி என்று ஏன் என்று கேட்டேன். அவன் இருந்து விட்டான், எதற்காக இருந்தான், இதேபோல் உங்களுக்கு வைத்திருந்த அண்ணன் கஞ்சியை அவன் குடித்து விட்டான், சிவதொண்டனுக்கு செய்ய வேண்டிய கஞ்சி அவன் குடித்தபடியால் நான் கோபத்தில் உலக்கை எடுத்து அடித்து விட்டேன். ஆகையால் அவன் இருந்து விட்டான் சுவாமி, நீங்கள் உணவு அறிஞர் தெரிவித்தார். நாங்களோ பிணத்தை கீழே போட்டு மேலே பழகி போட்டு எங்களை உட்கார வைத்து கஞ்சி அறிஞ்சே, இது நியாயமா, நாங்கள் சாப்பிட மாட்டோம், குழந்தை இல்லாத வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று திரும்பி விட்டோம். அப்போது அண்ணனுக்கு வெங்காட்டு கோபம் விளைவித்து அந்த உலகை கையெழுத்தார். சாமி இப்போது நீங்கள் உலக அறிஞர் அறிந்தவில்லை என்றால் இதோ உழைக்கால தான் அடிச்சு குழந்தை நான் கொண்டேன், இதே உழைக்கால உங்க ரெண்டு பேரும் அடிச்சு கொண்டுடுவேன் என்று தூக்கி நான் ஓங்கி உழைக்க, அப்போது உடனே நான் நேராக காட்சி கொடுத்தேன். அதாவது வெங்காட்டினாங்க அவசரப்படாது, நானே சிவன் நேரே உனக்கு காட்சி கொடுத்து வந்திருக்கேன், மீண்டும் உன் மகன் உயிர் பெறுவான். இது எதற்காக நடத்திய இந்த நாடகத்தை என்றால் இந்த சிறுதொண்டனான ஆணவம் கொண்டு பக்தியில் என்னை விட உயர்ந்தவன் எவனும் இல்லை என்று என் இடத்தில் நான் நாடகம் கட்டி காட்டான். அண்ணன் அவனுக்கு உணர்த்து நான் இந்த நாடகத்தை நான் காட்டேன். அதை போல உங்களுக்கு வேண்டிய வார்த்தை தான் கேட்கணும், என்னை விட பக்தியில் எவனும் கிடையாது, தவம் செய்து எவனும் கிடையாது அப்படின்னு ஆணும் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு என்ன வரம் வேணும், சாகா வரம் கேட்கறீங்க, வர வேண்டும், அதாவது என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணாக்கா இப்ப ஆகாது, அதாவது தெரிவிக்கிறது கேளு, என் இடத்தில் இப்போது சக்தி இல்லை, அவள் என்னை விட்டு பிரிந்து விட்டாள். ஆகையால் சங்கரி சாபம் பெற்று அல்பிரேட் 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 அல்பிரேட்
தாயே பகவதி தாயே அகோரமாக பகவதியால் சபாநாதிபதி வருகிறார்.